Hi guys, வணக்கம் and welcome to Simply Awesome Channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். சோ என்ன டாபிக் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ரெண்டு சேனல்ஸ் பத்தி எனக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன சேனல்ஸ் அப்படி சொல்லி நீங்க கேட்டிங்க அப்படின்னா ஒன்னு பிடிபை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டி சீரிஸ். சோ இந்த ரெண்டு சேனல்ஸ் பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பாத்துட்டு அதுக்கு பிறகு அந்த சேனல்ஸ் பத்தின சில கம்பாரிசன்ஸ் பத்தி பாக்கலாம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் மூவ் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிபை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபீலிக்ஸ் அர்வித் உல்ஃப் ஜெல்பர்க் அப்படின்றதுதான் இதோட ஓனர். சோ அவர் வந்து ஒரு ஸ்வீடன் யூடியூபர், ஒரு காமெடியன், அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ கேம் கமெண்டேட்டர். சோ அவர் வந்து காத்தன்பர்க்ல வந்து பிறந்திருக்காரு. அது மட்டும் காத்தன்பர்க் ஸ்வீடன்ல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. சோ அவர் வந்து 2010 வந்து அவரோட யூனிவர்சிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்துலதான் வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது பிடிபை அப்படின்ற இந்த இதே யூசர் நேம்லதான் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்றாரு. சோ அப்படி கிரியேட் பண்ணிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு இருக்காரு. அதாவது கேல்மஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு இருக்காரு. சோ அந்த யூனிவர்சிட்டியில வந்து இவர் வந்து படிக்கிற இவரோட இன்ட்ரெஸ்ட் போன பிறகு அந்த யூனிவர்சிட்டியில இருந்து இவர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. சோ அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணது வந்து இவரோட பேரண்ட்ஸ் மத்தியில வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறாரு. சோ அதாவது இவர் வந்து யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணது, அந்த காரணத்தினால அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. இப்படி இவங்க அதாவது நம்ம இவர் ஃபெலிக்ஸ் வந்து இப்படி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு அப்ரண்டிஸ் வேலைக்காக வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி, அதாவது ஸ்காண்டினேவியால இருக்க ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில வந்து அப்ரண்டிஸ் ஜாபுக்காக அவர் வந்து ட்ரை பண்றாரு. சோ அப்படி அப்ரண்டிஸ் ஜாபுக்காக அவர் ட்ரை பண்ணி இவருக்கு வந்து அந்த ஜாப் வந்து அவருக்கு கொடுக்கப்படல. சோ அவர் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இவரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் இவரோட அந்த யூடியூப் சேனலான இந்த பிடிபை அப்படின்ற அந்த சேனலுக்கு வந்து செலுத்துறாரு. அதாவது ஃபுல் கவனத்தையும் இந்த யூடியூப் சேனல்ல செலுத்துறாரு. சோ அதனால வந்து இந்த யூடியூப்னால ஏதாவது லாபம் கிடைக்கும், ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யூடியூப்ல வந்து கிளம்புறாரு. சோ அப்படி வந்து இவர் யூடியூப்ல வந்து இவரோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு ஃபண்ட் பண்ற அந்த விதமா வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இவர் போட்டோஷாப்ல செய்யற அந்த ஆர்ட்ஸ், அதாவது இவர் போட்டோஷாப்ல என்னெல்லாம் வேலை பாக்குறாரோ அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து மக்களுக்கு வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி விற்க ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஒரு ஹாட் டாக் ஒரு ஸ்டாண்ட்லயும் வந்து ஒரு வேலை பாக்குறாரு. சோ அப்படி வந்து ஏர்ன் பண்ணி இவரோட யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து இவர் ஃபண்ட் பண்ணி இவரு அதாவது செல்ஃபா இவரே வளர்த்துக்கிறாரு. சோ அப்படி வளர்த்துக்கிட்டு இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு ஜூலை 2012 போல ஒரு யூடியூப் சேனல் பயங்கர ஃபேமஸ் ஆயிருது. சோ அப்ப வந்து ஜூலை 2012 என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஜூலை 2012 அப்ப வந்து இவரோட சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ் வந்து அடையுது. அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடையுது. எப்படி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இது அந்த நேரத்துல அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15th August 2013 அப்ப உலகத்திலேயே ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த சேனலுக்கு கிடைச்சிருச்சு. சோ அதாவது 15th August இருந்து 23rd December வரைக்கும் இந்த மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் வச்சிருந்த அந்த பட்டத்தை வந்து 23rd December 2013 வந்து யூடியூப் ஸ்பாட்லைட் அப்படின்ற இந்த சேனல் வந்து இந்த அதாவது மோஸ்ட் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க அந்த லிஸ்ட்ல இருந்து அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. சோ அதுல இருந்து செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளப்பட்டது நம்ம பிடிபை சேனல். சோ இந்த பிடிபை சேனல் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா December 2018 கணக்கெடுப்பு படி நம்ம இந்த பிடிபை சேனலுக்கு வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 74 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. சோ November 6, 2018 எடுத்த அந்த கணக்கெடுப்பு படி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 19 பில்லியன் வியூஸ் இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பிடிபை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பிடிபையோட ஃபேன் பேஸ வந்து என்ன எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்க அப்படின்னா பிடிபையோட ஃபேன் பேஸ வந்து ப்ரோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு நிக்நேமால வந்து அழைக்கப்படுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபெலிக்ஸ், அதாவது இந்த பிடிபை சேனலோட ஓனரான இந்த ஃபெலிக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆகல. ஆனா இவர் வந்து ஒரு பெண்ணோட வந்து இவர் வந்து என்கேஜ் செய்யப்பட்டிருக்காரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு யூடியூபர் தான், ஒரு இட்டாலியன் யூடியூபருக்கு வந்து இவர் வந்து என்கேஜ் செய்யப்பட்டிருக்காரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவருங்க பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்சியா பிசோக்னின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து இவர் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ
PewDiePie பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பத்தி நான் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டி சீரிஸ் அந்த சேனலை பத்தி பார்ப்போம். டி சீரிஸ் வந்து ஒரு பிரைவேட், அதாவது ஒரு தனி நபர் பட்ட, அதாவது தனியா ஒரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சூப்பர் கேசட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இன்னொரு ஒரு நேம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி சீரிஸ். சோ இவங்க தான் வந்து உங்க பிசினஸ் நோக்கத்துக்காக அவங்க வந்து இவங்களோட பேரை வந்து டி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ உங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட பவுண்டர் யாரு அப்படின்னா குல்ஷான் குமார் அப்படின்றவர் தான் அதோட பவுண்டரா இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது 1983 அதாவது இந்த சூப்பர் கேசட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து துவக்குறாரு. இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிலிம் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மியூசிக் ரெக்கார்ட் லேபிள். சோ இந்த மாதிரி, அதாவது இந்த மியூசிக் ரெக்கார்ட் லேபிள் வந்து இது வந்து இந்தியாவில ஒரு பெஸ்டான ஒரு மியூசிக் ரெக்கார்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. சோ இவர் குல்ஷன் குமார் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இவரோட வாழ்க்கை எப்படி தொடங்குது அப்படின்னா, இவர் வந்து ஒரு பழம் விற்கிறவரா வந்து இவரோட வாழ்க்கையை வந்து தொடக்கிறாரு. சோ இப்படி வந்து இவர பழங்கள்லாம் வித்த பிறகு இவர் வந்து ஒரு டி சீரிஸ வந்து ஒரு அந்த காசை வச்சு இந்த டி சீரிஸ வந்து ஒரு சின்ன ஒரு இயக்கம் வந்து தொடங்குறாரு. சோ இந்த இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாலு இடத்துல பெருசாகி, அதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த பாலிவுட் சாங்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. பாலிவுட்ல என்னெல்லாம் பாட்டை வருதோ அதெல்லாம் மக்களுக்கு நடுவில் விற்க ஆரம்பிச்சாங்க. சோ அதுல சிலது வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அப்படி வந்து பாப்புலர் ஆன அந்த மாதிரி சமயத்துல வந்து அதுக்கு பிறகு ஃபியூச்சர்ல வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவங்களாவே தனியா உங்களுக்குனே பாலிவுட் சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சொந்தமா எழுதி பாலிவுட் சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி கம்போஸ் பண்ண பாலிவுட் சாங்ஸ் அதையும் மக்களுக்கு நடுவில் வித்துக்கிட்டு வந்தாங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு குல்சான் சிங் வந்து ஒரு மும்பை மாபியா கும்பலால வந்து இவர் வந்து கொல்லப்படுறாரு. சோ அது வந்து என்ன காரணம் அப்படின்றத பத்திலாம் ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. சோ வந்து இவர் கொல்லப்படுறாரு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டி சீரிஸ் அப்படின்ற இந்த கம்பெனியை வந்து பூஷன் குமார், அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் வந்து அதுக்கு பிறகு இந்த டி சீரிஸ் அப்படின்ற அந்த கம்பெனியை வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு வராங்க. சோ அவங்க இவங்க காலத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த டி சீரிஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல். சோ அது ஆரம்பிக்கப்பட்ட தேதி என்னன்னா 13th March 2006 அப்படின்ற இந்த டேட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது பிடிபை வர்றதுக்கு இந்த முன்னாடியே வந்து டி சீரிஸ் வந்து யூடியூப்ல வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். சோ அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டி சீரிஸ் வந்து இந்த டி சீரிஸ் சேனலை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டி சீரிஸ் சேனல் தான் உலகத்திலே ரொம்பவே அதிகமா மக்களால் பார்க்கப்படுற ஒரு சேனலா வந்து இருந்துகிட்டு வருது. சோ இது வந்து எப்ப இருக்க ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னா, ஒரு 6th November 2018 அதாவது இந்த வருஷம் தான் கணக்கெடுத்திருக்காங்க. சோ அது எவ்வளவு பேர் பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, 53 பில்லியன் மக்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து பாத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் 2nd December 2018 கணக்கெடுப்பு படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் 73 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. சோ நான் பிடிபில வந்து பாத்திருந்தவங்க 74 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, டி சீரிஸ்ல வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 73 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ இது வந்து பிடிபை சேனலுக்கு அடுத்த சேனலா வந்து அந்த டி சீரிஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டி சீரிஸ்க்கும் பிடிபைக்கும் இந்த ரெண்டு சேனலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கம்பாரிசனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் படி பார்த்தா டி சீரிஸ்க்கு வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 74 மில்லியன் 304,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. இதே வந்து பிடிபை சேனலுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 74 மில்லியன் 779,925 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதாவது வந்து பிடிபைக்கு இருக்காங்க. சோ அடுத்து வந்து நம்ம வியூஸ் கேட்டகரி படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டி சீரிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 55 பில்லியன் 35 மில்லியன் 431,206 வியூவர்ஸ் இருக்காங்க. சோ இதே வந்து நீங்க பிடிபை பாத்தீங்க அப்படின்னா 19 பில்லியன் 420,000 420 மில்லியன் 101,298 இவ்வளவு வியூவர்ஸ் வந்து பிடிபைக்கு இருக்காங்க. சோ மொத்தம் இவங்க இந்த ரெண்டு சேனலும் எந்த அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, டி சீரிஸ் வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 12,900 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதே வந்து நம்ம ஒரு பிடிபை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 3,700 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட இன்கம், அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டி சீரிஸ் பத்தி பார்ப்போம். டி சீரிஸ் வந்து டெய்லி இன்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து 19.7K டாலர்ஸ்ல இருந்து 315K 315K டாலர்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு. மந்த்லியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 590K டாலர்ஸ்ல இருந்து
$9 million வரைக்கும் வாங்குறாங்க. இதே வந்து ஒரு இயர்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க $7.1 million இருந்து $113 million வரைக்கும் வாங்குறாங்க. சோ இது வந்து டி சீரிஸோட இன்கம் பத்தினது. சோ இதே வந்து நம்ம இவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, அதாவது பிடிபியை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 2.7K, அதாவது 2.7 thousand, அது மட்டும் இல்லாம $2.7 thousand இருந்து $43,736 வரைக்கும் இவங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. சோ உங்க மந்த்லி இன்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா $82,000, அதுல இருந்து $1 million வரைக்கும் இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு. சோ ஒரு வருஷத்துக்கு உங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா $984,000, அதுல இருந்து $15 million வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸ், அதாவது பிடிபி சேனல் பத்தியும் டி சீரிஸ் சேனல் பத்தியும் பார்த்தாச்சு. சோ அந்த ரெண்டு வீடியோ பத்தின ஒரு சின்ன கம்பாரிசன் பத்தியும் இந்த வீடியோல பாத்துட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் நினைக்கிறேன். நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அன்டில் தன் சி, குட் பை. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு போல் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு எந்த ஒரு சேனல் பிடிக்குமா, அதாவது பிடிபி சேனல் பிடிக்குமா இல்ல டி சீரிஸ் பிடிக்குமா அப்படின்றத கன்ஃபார்ம் மறக்காம வந்து மேல இருக்க அந்த கார்ட்ஸ்ல வந்து போல் பண்ணிருங்க. சோ சி யூ, குட் பை.